அகாப்பே செவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலுமிச்சம்பழ ரசம். பார்க்கலாமா? இதற்கு தேவையான பொருள் ரசப்பொடி, மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு தாளிப்புக்கு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, லெமன் அதாவது எலுமிச்சம்பழம், தக்காளி, அவ்வளவுதான். எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி விட்டுட்டோம். இதுல இந்த பச்சை மிளகாயை நான் கீறி போடுறேன். ஆல்ரெடி எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். பச்சை மிளகாயை கீறி போடணும். இப்போ 5 டம்ளருக்கு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், இது நான் வீட்லேயே பொடி பண்ண ரசப்பொடி, நல்ல ஒரு 2 ஸ்கூப் தாராளமாக போட்டுக்கோங்க. வச்சிட்ருக்க நம்ம வந்து இந்த தக்காளி ஜூஸ் விட்டுக்கிறோம். சும்மா 2 தக்காளி போதும். இப்போ தக்காளி ஊற்றிருக்கேன். தக்காளி இல்லாமலும் இதை பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் தோரம் பருப்பு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சாம்பாருக்கு வேக வைக்கலாம். இல்லை இதுக்காக வேண்டி பண்ணுறதா இருந்தால் ஒரு பிடி தோரம் பருப்பு, அந்த தோரம் பருப்பினுடைய தண்ணி அதில் அதை கடைசியாக ஊற்றி இறக்கிடணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு கல் உப்பு பயன்படுத்துங்க. ராக் சால்ட் போடுங்க, அது நல்லது. இல்லை நம்ம வந்து இப்போ என்னது பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும், ரசத்துக்கெல்லாம் அவ்வளோ எண்ணெய் அவசியம் இல்லை. திறந்து கொடுக்க பருப்பு வேக வச்சுட்டு இறக்க போகும்போது அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி இறக்கலாம். இப்போ வந்து நான் இன்னைக்கு பருப்பு தண்ணி ஊற்றலை, அதுக்கு பதிலாக நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும், அதனால கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் இவ்வளோ போதும், ரசத்துக்கெலாம் எண்ணெய் ரொம்ப விடக்கூடாது. ஆனால் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க, இது போதும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சி கொட்டுறோம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடேறணுன்னு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க, லைட்டா பபுள்ஸ் வருது. இப்ப நம்ம கடுகு போடலாம். கடுகு போட்டுட்டேன். சும்மா கரண்டி மேல வைக்கலாம், தான் எல்லா இடத்துலயும் கடுகு தெரிக்கும். அதனால இப்ப கருவேப்பிலை போடல, கருவேப்பிலை நல்லா வறுபடணும். அப்போதான் அதனுடைய சாரம் வந்து அதனுடைய ஸ்மெல்லாம் வந்து அந்த அரோமா அந்த எண்ணெயில் இறங்கும். நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெருங்காயப்பொடியை போடுறோம். அடுப்பை இப்போ அணைச்சிடலாம், அவ்வளோதான். இந்த அடுப்பையும் அணைச்சிடலாம், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், பிழிஞ்சு வச்சுருக்கு அந்த லெமன் ஜூஸை நம்ம விடுறோம். நான் காமிச்சு பார்த்திங்கன்னா அந்த 3 அது போதும். கொத்தமல்லி தழைய பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இவ்வளோதாங்க லெமன் ரசம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனால் நான் வந்து எப்பயுமே ஒரு டச்சு ஒரு ஸ்வீட் கொடுப்பேன். நான் கொடுத்துட்றேன் பாருங்க, கொஞ்சம் போல வெல்லம் அது போடும்போது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. நானே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க.
எப்பவுமே என் பேரை வருவான் உனக்கு புரிய ரொம்ப ருசியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெமனோட அந்த டேஸ்ட் ஒரு மைல்டு ஸ்வீட்டு, அவன் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அந்த காரம், உப்பு தன்மை எல்லாமே கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல கொஞ்சம் அது டிக்ரீஸ் பண்ணும். வயிற்றுக்குலாம் ரொம்ப நல்லது. நாளைக்கு எக்ஸசைஸ் வேற பண்ண போறேன். இது ரொம்ப உதவும். நைட்டு தூங்கிட்டு ஜாலியா எக்ஸசைஸ் போய் பண்ண போறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.